அனைவருக்கும் வணக்கம். பசுமை இயற்கை விவசாயம் சார்பாக ஒவ்வொரு ஆண்டாக நம்ம வந்து விதை திருவிழா விழுப்புரம் நடத்துகிறோம். இது 8ஆம் ஆண்டு விதை திருவிழா. இதில் இப்போ நம்ம ஐயா நம்மாளோருடைய ஆரம்பித்த கல்லணை முதல் சித்திரப்பூண்டு வரை வந்து பாரம்பரிய விதையில் மீட்டுக்கிட்டு நம்மளோட ஆரம்பித்தார். அடுத்து தொடர்ந்து நம்ம ஜெயராம் ஐயா வந்து இந்த நெல்லுடைய பாரம்பரிய விதைகளை ஒவ்வொரு ஆண்டும் சித்திரப்பூண்டு நெல் திருவிழா எடுத்து வருவாங்க. அவங்களோட தொடர்ச்சியாக தான் நம்ம இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம். அந்த அடிப்படையில் வந்து நம்ம 8ஆம் ஆண்டு நடத்துகிறோம். இப்போ 8ஆம் ஆண்டு இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கரடன் சம்பா நெல் ரகம். இந்த கரடன் சம்பா வந்து குரம்பு பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருக்கும் கண் பிரச்சனை வயிறு பிரச்சனை ரெண்டும் இருக்குங்க. இப்போ இந்த கண்ணும் வயிறு பிரச்சனை தான் நீங்கள் எல்லா மருத்துவமனையில் நிரம்பி வளையுது. இந்த ரெண்டு நோய்களும் தீர்க்கக்கூடியது கரடன் சம்பா. கரடன் சம்பா இருக்க கண் கண்ணாடி எதற்குன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல அற்புதமான ரகங்க. இது வயது வந்து 144 சம்பா பண்ணுறது விளையக்கூடிய நெல் ரகம். இப்போ கருப்பு கவுனி. கருப்பு கவுனி வந்து இன்றைக்கி சீன மன்னர்களால் தடை செய்யப்பட்ட ஒரு நெல் ரகம். இது இந்த ரகம் வந்து நம்ம நாட்டுக்கோட்டை காரக்குடியிலேருந்து வந்து உடைய வணிகத்துக்காக போகும்போது நம்ம இந்தியாவுக்கு வந்தது. இது கருப்பு கவுனின்னா இதாங்க. இது வந்து சம்பா பட்டத்து மட்டும் வளரக்கூடியது. எந்த உரங்களும் போட தேவையில்லை. சம்பா பட்டத்தில் பண்ணால் 125 நாள் நோய் எதிர்ப்பு சக்தியாக அதிகம் கூடிய. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லோரும் கேன்சர் சொல்கிறோம். கேன்சர் எதுக்கு வருதோ பல்வேறு மருந்துகள் அடித்தனால புற்று நோய்கள் வருது. அந்த கேன்சர் தடுக்கக்கூடிய முதன்மையான நோய் எதிர்ப்பு சக்தியாக விளங்கக்கூடிய நெல் ரகம். இது வந்து சம்பா பட்டத்து நடலாம். அதை நம்ம ஊர் விழுப்புரம் கடலூர் பாண்டிச்சேரி போனாலும் 125 நாளில் வரக்கூடியதுங்க சம்பா பட்டத்தில். இது கள்ளிமடையான ரகம். கள்ளிமடையான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மணப்பாறை மாடுகட்டுன்னு சொல்லும்போது மணப்பாறை முறுக்குக்கு நல்லா ஃபேமஸானது. அந்த மணப்பாறை முறுக்குடைய பலகாரம் அதிர்ஷ்டம் எல்லாம் சொல்லுவாங்க. விவசாயம் அந்த பலகாரம் சொல்லுவதுக்கான வரும். இது வயது வந்து 144. இது வந்து இன்றைக்கி பலகார நகரங்களில் அழிஞ்சு போன ரகங்க ஒன்று களிமடையான. இழுக்குப்பூ சம்பா. இந்த இழுக்குப்பூ சம்பா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கொடிய நோயெல்லாம் இழுத்து கொடுப்பாங்க. உயிரும் போகாது வாழ முடியாத இழுத்த நிலை இருக்கும். அந்த மாதிரி நோய்களுக்கான குணப்படுத்தக்கூடிய இழுத்துக்கு சம்பா ரகம். இது வயது 124 சம்பா பட்டது வரும். இது வாளான் சம்பா. இதில் அப்படியே கூறு இருக்கும். நெல்மணியில் இந்த கூறு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாளான் சம்பா வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் மாரடைப்பு வந்து சொல்கிறோம். பார்த்திங்கனா திடீர்னு மாரடைப்பாரு இறந்துட்டாங்க அப்படின்றோம். இந்த வாளான் சம்பா அரிசி சாப்பிட்டு வந்தாங்களா 95% மாரடைப்பு வராது. இந்த எப்படி இந்த கூறாக இருக்குன்னு சொல்கிறோமோ இந்த மாதிரி கூறு என்பது வாளான் சம்பா வந்து சிகப்பு நெல். நம்ம ரத்த ஓட்டத்தை போயிட்டு கொல்டால்ஸ் அந்த அடைப்புகள்லாம் சரி பண்ணிடுது. இந்த ரகம் வந்து அறிமுகம் இருக்கும். யாரும் வந்து பழக்கத்தில் வந்து நம்ம மக்கள் மத்தியிலையும் விவசாயி மத்தியிலையும் இந்த ரகம் வந்து அறிமுகம் பெருசாக அறிமுகம் ஆகலை. ஆனால் ஒரு அற்புதமான ரகம். இன்றைக்கி மாரடைப்பு அப்படின்னு சொல்லும் போது இன்றைக்கி எல்லாம் படுத்துடுறோம். உடனே வந்து மருத்துவமனை போகிற இறந்துட்டாங்க. ஆனால் அந்த மாதிரியான வந்து இறப்பை தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு குதிரவால் சம்பாங்க. குதிரவால் சம்பா வந்து நம்ம விழுப்புரம் கடலூர் மாவட்டத்தில் பரவலாக இருந்த ரகம். இது இந்த குதிரவாலோடைய மருத்துவம்னா குதிரைக்கு எப்படி வா ஒரு வலிமையான சென்ட் இருக்கோ அது மாதிரி இருக்கும். தாய்மார் முதல் பிரசவம் போது முதல் உணவாக தாய்மார் கொடுக்கக்கூடிய இந்த ரகத்தை வந்து அரிசி கொடுத்துருக்கோம். மாப்பிள சம்பா. மாப்பிள சம்பான புதுக்கோட்டையில் வந்து நம்ம பொண்ணுக்கு திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைக்கும் மணமகளுக்கும் ரெண்டுமே வந்து இது கொடுத்த ரகம். இது உடல் வலிமை பெறும். அந்த உடல் பயிற்சியாகவும் நல்ல வலிமை பெறுவதற்கான அந்த ரகம். இது இது வந்து அனைவரும் வந்து சாப்பிடக்கூடிய ரகம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம காட்டு யானம் இருக்கிற நெல் ரகங்களே அதிகமான வயசு கூடியது. இது வந்து நான் உண்மையாக இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா காட்டு யானம் சொல்லிட்டு கலப்பரிசியாக இருக்குது. இது வந்து உண்மையான இந்த காட்டு யானத்தை வாங்கி சாப்பிட்டா 100% சக்கரை நோய் குணமாகிடும். இந்த காட்டு யானமும் கருப்பு ஒன்று ரெண்டு கலந்து சாப்பிட்டாங்கன்னா சக்கரை நோயே வந்து விடுபட்டு
அங்கே எவ்வளோ மருத்துவமனை நீங்கள் ஆய்வு பண்ணி 50,000 இருக்கலாம், 60,000 இருக்கலாம், 180,000 480 கூட இருக்கலாம் அந்த மருத்துவம். ஆனால் நீங்கள் சாப்பிட்டு போனால் இட்லியும் போட்டுக்கலாம், கஞ்சியும் வச்சு குடிக்கலாம், எல்லாம் செய்யலாம். எந்த குறிப்பாக பார்த்தீங்கன்னா உடல் வலிமையானது. அதே போல் என்ன ஏன் இதில் பிரச்சனை ஏன் நடமாட்டேன்றாங்கன்னா சாஞ்சிருது. அந்த பிரச்சனையால் என்ன பண்ணுறோம், நான் என்ன சொல்கிறேன் விவசாயிகளுக்கு, 65 நாள் நடுங்க, நாற்று விட்டு 65 நாளில் அறுத்துட்டு நட்டால் ஓரளவு சாயாது, வீழ்ந்து வரும். இது வாசனை, வாசனை துளசி ஜோக்கான்னு சொல்லிட்டு ரகங்க. இது வந்து ஏறக்குறைய வந்து நம்ம என்ன ஒரிசா ரகம். இது நம்மளுக்கு வந்து தீரசம்பா இருக்கிற மாதிரி இது ஒரு வாசனை வரும். நம்ம தீரசம்பாவோட ரொம்ப சந்த ரகம் இது. இது நல்லா மருத்துவ குணம்னு சொல்கிறாங்க. ஒரிசாக்காரன் வந்து இதோடைய ரகம் இது. அந்த இடத்துல இது வந்து 120 நாள் வயசு. சேலம் சன்னா, சேலம் சன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சாப்பாட்டில் நம்ம எப்படி நீங்கள் பொன்னிச்சு சொல்கிறோம்னா அதை விட வந்து சனமானது. நெல் வந்து உங்களுக்கு செழிப்பாக இருக்கும், அரிசி வந்து வெள்ளையாக இருக்கும். இது கொத்தமல்லி சம்பாங்க. நான் சொன்ன கொத்தமல்லி சம்பா வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து நம்ம எப்படி மிளகு இருக்குதோ கொத்தமல்லி எப்படி இருக்குது அந்த மாதிரி தான். இது சிவப்பு அரிசி, இது இதுவும் வந்து அரிய வகை மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது செங்கல்பட்டு சேவன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொன்னி மாறிங்க இந்த அரிசி. இது வந்து நம்ம பொன்னி கொஞ்சம் சாஞ்சிடுவோம், ஆனால் இந்த அரிசி சாயாது, நல்லா விளைச்சல் தரக்கூடியது. பரவலாக வந்து செங்கல் கட்டுறது சாப்பிடக்கூடிய பொன்னி ரகத்தை மாதிரி சாப்பிடக்கூடிய விதைகள் வந்து பார்த்தீங்கன்னா மூலியமான பூ. ஆமாம், இன்றைக்கி விவசாயிகள் வந்து தூரத்தில் நம்ம விழுப்புரம் சுற்றி உள்ளவெல்லாம் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். இது மாதிரி வெளியூருக்காரவங்களாம் நம்ம வந்து கொரியர் மூலியமாக போடுவோம். ஆமாம், வெளிமாநில ரெண்டு மூலியமாக நம்ம கொரியர் அனுப்பிச்சிடலாம். ஆனால் விழுப்புரம் சுற்றி உள்ளவங்க வந்து நேரடியாக வாங்கினா நல்லாயிருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அந்த விதைனா விதைகள் வந்து ஒரு பார்த்து வாங்கும்போது அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்க. வெளியில் தான் நம்ம வந்து குறியீடு அனுப்பலாம். சம்பா பட்டம் எதில் ஸ்டார்ட் பண்ணி எது வரைக்கும் நடலாம்? சம்பா பட்டம் என்பது வந்து நம்ம அந்த ஆடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதை மின் சம்பா பின் சம்பா ரெண்டு சம்பா சொல்லுவாங்க. ஆடியில் முதல் ஸ்டார்ட் பண்ணி மின் சம்பா, அந்த ஆடி அடிச்சில் ஆவணியில் பின் சம்பா வரும். நம்ம பொட்டாசேரியும் நல்லாங்க. சம்பா பட்டம் வந்து கரெக்டாக வந்து நம்ம ஆடியிலேருந்து பொட்டாசேரியும் சம்பா பட்டம். பொட்டாசி முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அது பின் சம்பா வரும். அதில் கொஞ்சம் வந்து விளைச்சல் நல்லா வரும், அரிசி இரிசல் வரும். நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒவ்வொரு ரகத்துக்கு நம்ம நம்ம ஏரியாவுக்கு அந்த மாதிரி பண்ணணும். நம்மளை எப்படி மழை பெய்யுது, மழை விட்டப்பிற கதிர் வர மாதிரி வச்சா நல்லாயிருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், உடனே உழைச்சிட்டு அடுத்தும் போவோம், ஆனால் அது கணக்கு பண்ணால் ரெண்டு லாஸ் ஆகிடும். இப்போ அறுவடை பண்ணும்போது மழை பெஞ்சுன்னா நமக்கு பாதிப்பு. அதை பார்த்துக்கிட்டு விவசாயம் செய்யணும். அதாவது விஞ்ஞானம் என்பது வளர்ந்து போச்சு, அதுக்கு அந்த மாதிரி அனுபவம் பண்ணணும். திடீர்னு நேற்று மழை பெஞ்சு பார்த்தீங்களா, நேற்று எதிர்பார்க்காத இருக்குது தமிழ்நாடு முழுவதும் அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ இதிலே நம்ம இது பார்த்துக்கிட்டு விவசாயிகள் வந்து சாகுபடி செய்யணும். நிச்சயமாக நம்பிக்கையோடு, நம்பிக்கை என்பது தேவை. இப்போ கருப்பு கவுனியோடைய நம்பிக்கை வந்து குறைந்தபட்சம் 12 மூட்டிலேருந்து நம்ம 78 மூட்டை இன்றைக்கி வந்துருக்கோம். அதாவது 75 கிலோ உடைய நெல் வீட்டில் 28 மூட்டை எடுக்கிற அளவுக்கு வந்துருக்கோம். 6, 7, 8, 12 இப்போ வந்திருக்கோம். இந்த ஆண்டு வந்து 40 மூட்டை டார்கெட் வச்சுக்கோ. அதாவது இலக்கு இல்லாமல் எப்படி வந்து ஒரு செயல் செய்யாது. அது மாதிரி கடை வந்து நம்ம கப்பல் போகுதுன்னா கப்பல் குடுக்குன்னு சொல்லுவாங்க, குடுக்கலாக கப்பலாக கவனிச்சுருப்பாங்க. நம்ம விவசாயம்னா ஒரு இலக்கு வேணும், ஒரு உற்பத்தி துல்லிய பண்ணணும், உற்பத்தி வேணும். அதை துல்லிய சாகுபடினா நம்ம எவ்வளோ ஏரியாவில் என்ன நடக்கும், எவ்வளோ ஈல்டு போகிறோம், அந்த இலக்கோடு போகும்போது தான் நம்ம வெட்டி தரும். அப்போ இலக்கை தீர்மானித்து கொண்டு விவசாயம் சாகுபடி செஞ்சால் நிச்சயமாக வெட்டி தர முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நம்ம வந்து ஏறக்குறைய 10 வருஷமாக கழிச்சு விடுவோம் காய்கறிக்கு, நெல்லுக்கும் கொடுத்துட்டுக்கிறோம். இப்போ பிரதானம் வந்து என்னென்னா நெல்லில் வந்து சாகுபடி பண்ணணும், 3 வருஷம் ஆகும், 4 வருஷம் ஆகும், விளைச்சல் வரும்னு இப்போ ஒரு தவறான கருத்துல வந்து விட்டுருக்காங்க. அது தப்பு. நம்ம ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா முதல் போகத்திலே பண்ண முடியும். ஏன்னா ரசாயனத்தன்மை கொஞ்சம் இருக்கும், அடுத்தடுத்த போகத்து மறந்துடும். ஆனால் ஈடு என்பது வந்து அந்த தொழில்நுட்பம் தெரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோடு பண்ணால் முதல் போகத்தையே வெட்டி தர முடியும் என்பதுதான் காரணம். இப்போ விவசாயிகள் என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த ஒத்தநாற்று நட்டுட்டு சரியான இது களைப்பறிக்க முடியாமல் பண்ணிடுறாங்க. நம்ம ஏற்கனவே என்ன மாதிரி பண்ணுறாங்க, நாற்று கொத்தி வச்சு பண்ணுறாங்க. இதே நேற்று மழை பெஞ்சு பார்த்திங்களா, ஒத்தநாற்று நட்டுருந்தால் என்ன இருக்கும், எல்லாம் படுத்துருக்கும். அப்போ விதைகள் வந்து காசு கூடுதல்னு பார்க்காம விதைகள் கூடுதலாக வச்சு கூடுதலாக வந்து சாதாரண விவசாய முறையிலே பண்ணாவே ஈஸியாக போகிறோம். இயற்கை இடுபொருள் மட்டும் மாற்றினா போதும், மற்ற எல்லா தொழில்நுட்பமே நம்ம 300 விவசாயிகள் வந்து சிறப்பான தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அந்த படியில் வந்து பட்டத்தை போட்டு நட்டால் ஈஸியாக ஈடு வரும், உத்தரவாதமான முதல் கிடைக்கும். நம்ம வந்து ஒரு 10,000 ரூபா முதலீடு போகிறோன்னா 10,000 ரிட்டர்ன் வந்துடணும்.
அதுக்கப்புறம் ரெண்டு மடங்கு லாபம் பண்ணணும். இதுதான் விவசாய தொழில் முறை. இது செஞ்சால் நிச்சயமாக அனைத்து விவசாயிகளும் விட்டு கொடுங்க. நன்றி.